எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கடலை மாவு பால்கோவா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, அரை கப் அளவுக்கு முந்திரி. இந்த முந்திரியை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு பால், 3/4 கப் அளவுக்கு நெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள். நீங்கள் முந்திரி அரைக்கும் போது விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்த முந்திரியை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய கடாயிலே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துக்கலாம். முந்திரி இல்லைன்னா வேர்க்கடல வறுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்தது நெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது பால் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்ப நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு கலந்த பிறகு இப்ப கேஸ்ல சிம்மிலே வச்சு கலரி எடுத்துக்கலாம். கைவிடாம கலரினே இருங்க. இந்த அளவுக்கு திக்கான பதம் வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி வச்சிருக்கேன். பாதாமை நம்ம துருவி போட்டுக்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஆறட்டும், அப்பதான் திக்கான பதத்துக்கு வரும். இப்ப ஆறின பிறகு இந்த அளவுக்கு இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.